Life is a winding road, no telling where it goes. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முதல்ல பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக அடுத்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுலோடில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற குக்கிங் சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்துட்டு செமி ஸ்வீட் சாக்லேட் தான். இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து ஒரு 125 கிராம் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் டபுள் பாயில் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அவன் யூஸ் பண்ணி கூட இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டபுள் பாயில் மெத்தட்னு சொன்னால் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு சட்டியில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வேறொரு பவுலில் நாங்கள் மெல்ட் பண்ண வேண்டிய திங்ஸை வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டரோட ஹீட்லேயே மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறது தான். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகின பிறகு இந்த மிக்சரை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ப்ரௌனிக்கு தேவையான எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையுமே ரெடி பண்ணி கொள்ளலாம். இதுக்காக 90 கிராம் மைதா மாவு, 35 கிராம் கொக்கோ பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையுமே ஒரு அரிதட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 125 கிராம் வெள்ளை சீனி, 55 கிராம் ப்ரௌன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 3 முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு பீட்டராக ஆன் பண்ணாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணி லோ ஸ்பீடில் நாங்கள் சேர்த்திக்கிற சீனி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வர நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு டோட்டலாக 180 கிராம் அளவு சீனி சேர்த்திக்கிறேன். இதில் நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் 1/2 ஒயிட் சுகர், 1/2 ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் பட்டர் மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கம்பைன் ஆகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி கூட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 கப் அளவு மில்க் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ப்ரௌனிக்கான பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக தான் இருக்க வேணும். ஃபைனலாக நான் கிரேட் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் பீசஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ட்ரேயில் வந்து ப்ரௌனிக்கான பேட்டரை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பேட்டரை நல்லா ட்ரேயில் செட் பண்ணி விட்ட பிறகு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு அதே டெம்பரேச்சரில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கழிச்சு பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பரான ஃபஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஓவன்ல இருந்து ப்ரௌனியை எடுத்த பிறகு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேயில இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரௌனி வந்து சம்டைம் உடைஞ்சு போயிடலாம்.
நீங்களும் இது மாதிரியான ரொம்பவுமே ஃபஜியான சிவியான கூயியான ப்ரௌனியை கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே செய்யணும்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அட்டகாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரௌனி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலையும் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரியான ப்ரௌனி செய்து கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களையுமே சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எங்களோட சேனலுக்கு தாங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ப்ரௌனி செய்து பார்த்தீங்கன்னா இருந்தால் அதோட பிக்சரை மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. நீங்கள் அப்படி பிக்சர்ஸ் சென்ட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.